செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா. சோளிங்கர் அருகே காட்டு பஞ்சுக்காக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சம்பக்குளம் பகுதியை சேர்ந்த கோகுல், வயது 21. இவர் கால்நடைகளை வளர்த்து வருகிறார். கால்நடைகளுக்காக புல் தீவனம் அறுவை செய்வதற்காக தனியார் கல்லூரி அருகே உள்ள நிலத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அதே பகுதியை எத்திராஜ் என்பவர் தனது நிலத்தில் சாகுபடி செய்த கரும்புகளை தோட்டத்தில் போட்டு பாதுகாத்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே காட்டு பன்றிகள் தோட்டத்திற்குள் புகுந்து கரும்புகளை சேதப்படுத்தி விடுவதால் காட்டு பன்றிகள் தோட்டத்திற்குள் புகாமல் இருக்க மின்வேலி அமைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனிடையே நிலத்திற்கு சென்று வருவதாக கூறி சென்ற கோகுல் நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் கோகுலை தேடி நிலத்திற்கு வந்துள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்வேலியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே கோகுல் உயிரிழந்து கிடந்ததாக தெரிய வந்தது. இது குறித்து சோளிங்கர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்து கிடந்த கோகுலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.